ரொம்ப ஒல்லியா இருக்கேன், எது சாப்பிட்டாலும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகவே மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல அப்படின்னு நீங்க டெய்லியும் கண்ணாடி முன்னாடி நின்று புலம்பிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு இங்க காதல கேட்டுருச்சு. வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கு, எந்த மாதிரி கால்குலேஷன்ல ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம சூஸ் பண்ணி சாப்பிட்டா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்லீப்லெஸ் நைட். குறைஞ்சது ஒருத்தங்க ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாவது ஒழுங்காக தூங்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி நம்ம ஒழுங்காக தூங்கலைன்னா நம்ம உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும், சோர்வு ஏற்படும். அப்படி சோர்வு ஏற்பட்டுச்சுன்னா நம்மளால் ஃபுட்ஸ் இன்டேக், அதாவது அதிகமாக சாப்பாடு எடுத்துக்க முடியாது. அப்படி சாப்பாடு எடுத்துக்க முடியலன்னா என்ன ஆகும், நமக்கு வெயிட் லாஸ் ஆகும், அப்போ நம்ம அண்டர் வெயிட்டில் தான் இருப்போம். அதனால் உங்கள் ஃபோனில் சார்ஜ் 10% வரைக்கும் வரணும், என்னோடய டேட்டாவை காலி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணாமல் 10 மணிக்குள்ளே போர்வை இழுத்து போத்திட்டு தூங்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. அதுவும் தூங்குறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி சாப்பிட்டு தூங்குனீங்கன்னா இன்னமும் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ஜெனட்டிக்னாலையும் நிறைய பேருக்கு வந்து இந்த அண்டர் வெயிட்டில் இருக்கிறதுக்கான ப்ராப்ளம்லாம் வர சான்ஸ் இருக்குது. நம்மளே நிறைய ஃபேமிலிலாம் பார்த்துருப்போம், தாத்தா பாட்டி அம்மா அப்பா அவங்களோட பையங்க இவங்க எல்லாருமே வந்து அண்டர் வெயிட்டில் ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பாங்க. அதுக்கு ஒரு ரீசன் என்னவாக இருக்குன்னா அவங்களோட மெட்டபாலிசம் ரேட் வந்து அதிகமாக இருக்கும், எது சாப்பிட்டாலும் சீக்கிரமாக அவங்க வந்து டைஜஸ்ட் பண்ணுவாங்க, அது கூட ஒரு காரணமாக இருக்கும். அதனால் நம்ம அண்டர் வெயிட்டில் இருக்கிறதுக்கு நம்ம ஃபேமிலி ஜீன் கூட ஒரு காரணமாக இருக்குங்க. அடுத்துதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மென்டல் இல்னஸ். இந்த பாட்டும் போர்க்கிழமும் எல்லாமே இந்த மாதிரிலாம் நீங்கள் ரொம்ப ஓவர ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை ரொம்ப டிப்ரெஷனுக்கெலாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களோட உடம்பும் சோர்வாயிரும், மனசும் சோர்வாயிரும், அதிகமாக ஃபுட் இன்டேக்கே எடுத்துக்க முடியாது, வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு மென்டல் இல்னஸும் ஒரு காரணமாக இருக்கும். அதனால் எப்போதும் டிப்ரெஷனாக இருக்காமல் ஆல்வேஸ் பி ஹாப்பி. சரி ஓகே, இப்போ வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போது நான் கரெக்டான வெயிட்டில் தான் இருக்கேனா, இல்லை அண்டர் வெயிட்டில் இருக்கேனா, இல்லை அப்போ அண்டர் வெயிட்டில் இருந்தால் அதை நான் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்லாம் வந்திருக்கும். அதுக்கு தான் நம்ம கூடவே இருக்குது பிஎம்ஐ. இஎம்ஐ இல்லைங்க, பிஎம்ஐ, பாடி மாஸ் இன்டெக்ஸ். இது என்ன பண்ணணும்னா நம்ம ஜெண்டரு, ஹைட்டு, வெயிட்டு, ஏஜ் இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு வேல்யூ கொடுக்கும். அது 18.5 கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அண்டர் வெயிட்டு, 18.5 24.9 வரைக்கும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு நார்மலான வெயிட்டில் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். 25.5 to 29.9 வரைக்கும் இருந்துச்சுன்னா ஓவர் வெயிட்டில் இருக்குன்னு அர்த்தம். அதுவே 30 மேலே போயிருச்சுன்னா ரொம்ப ஒபிசிட்டி, ரொம்ப குண்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கே வந்து ஒரு பிஎம்ஐ கால்குலேட் பண்ணி பார்ப்போமே, என்னோடய வயசு வந்து 21. நீங்கள் நம்பளனால அதான் உண்மை. என்னோடய ஹைட்டு 157 சென்டிமீட்டர். என்னோடய வெயிட்னு பார்த்தீங்கன்னா சில நாள் 58 இருப்பேன், ஓவராக சாப்பிட்டேன்னா 59 இருப்பேன். ஒரு 58 kilos வச்சுக்குவோம். என்னோடய பிஎம்ஐ வேல்யூ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 23.5. அதாவது இப்போ நான் நார்மலான வெயிட்டில் இருக்கேன். நான் வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அப் டு 61 kilos வரைக்கும் நான் வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதை பொறுத்து வந்து என்னோடய டயட் பிளான்ஸ், என்னோடய ஃபுட்ஸ் அதெல்லாமே நான் எடுத்துக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு பிஎம்ஐ வேல்யூ என்ன வருதுன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி, நார்மலான வெயிட்டில் இருக்கீங்களா இல்லை அண்டர் வெயிட்டில் இருக்கீங்களா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி நீங்கள் எவ்வளோ வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு இந்த ஃபார்முலா தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா பாடி பில்டிங் பண்ணுறவங்க, இன்னும் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறவங்க அப்படின்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும். இது வந்து நம்ம வந்து அண்டர் வெயிட்டில் இருக்கோமா இல்லை நார்மலான வெயிட்டில் இருக்குமா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கால்குலேஷன். சரி ஓகேப்பா, பிஎம்ஐ வந்து எனக்கு அண்டர் வெயிட்னு காட்டிடுச்சு, நான் லோ வெயிட்டில் தான் இருக்கேன், இப்போ நான் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும், எப்படி பிளான் பண்ணுறது, என்ன மாதிரி சாப்பாடுலாம் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்குள்ள வந்திருக்கும். அதுக்கு கேலரிஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ பாய்ஸாக இருந்தாங்கன்னா 2000 அவங்களோட பிஎம்ஆர் பேசிக் மெட்டபாலிக் ரேட்டை பொறுத்து 2500 calories வரைக்கும் அவங்களுக்கு தேவைப்படும். கேர்ள்ஸாக இருந்துச்சுன்னா 1000 to 1500 இல்லை சில பேருக்கு 2000 வரைக்கும் கூட கேலரிஸ் அவங்களுக்கு தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்ஸை வந்து நம்ம பிளான் பண்ணி எடுத்துக்கணும். எப்பா நீ என்னப்பா 1500 வாட்டுக்கு சொல்லிகிட்டே போகிற, அது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோ இப்போ கரண்ட்டில் பார்த்துக்கிட்டு இருக்க 10 to 6 பேருக்கு அந்த டவுட் வந்திருக்கும். கவலையே வேணாம், அதுக்கு தான் நம்ம ஃப்ரெண்டு கோகுல் இருக்காப்புல. ஒன்றும் இல்லை, நேராக கூகுளில் போங்க, கேலரி கால்குலேட்டர் அப்படின்னு ஒன்று போடுங்க. அதில் போடும் போது அதுலேயும் ஜெண்டர், ஹைட்டு, வெயிட்டு, நீங்கள் என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க எல்லா டீட்டெயில்ஸும் கேட்கும். அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்தோன்னா அது உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரிஸ் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத அழகாக கால்குலேட் பண்ணி சொல்லிடும். அதில் இருந்து 300 to 500 calories எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் வெயிட் கெயின் பண்ண போகிறீங்கன்னா, இப்போ எனக்கு 2000 காட்டுதுன்னா நான் 2300 to 2500 calories ஒரு நாளைக்கு நான் எடுத்துக்கணும் வெயிட் கெயினிங் பண்ணுற ப்ராசஸில் இருந்தேன்னா. சரி ஓகே, கேலரிஸ் அதிகமாக இருக்க ஃபுட்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிட்டால் போதுமா அப்படின்லாம் கிடையாது. கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்டு, ப்ரோட்டீன் இது எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஃபுட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். வெறும் கேலரிஸ் மட்டும் அதிகமாக இருக்க ஃபுட்ஸாக நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது ஒரு கட்டத்தில் தேவையில்லாத வெயிட்டாக நமக்கு கன்வெர்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஆகும் நான் சொல்லலை, சான்ஸ் இருக்குது.
அதனால் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கிற மாதிரி ஃபுட்ஸாக தான் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். ப்ரோட்டீன் கூட ஒருத்தங்க ஒரு கிலோவுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி கூட ஒரு கால்குலேஷன் இருக்குது. அது என்ன ஏதுங்கிறது வீடியோட கடைசியில் பார்ப்போம். இப்போ வந்து எந்த மாதிரி ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டா வெயிட் கெயினிங் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில ஃபுட்ஸை பற்றி பார்ப்போம். பீனட், 100 கிராம் பீனட்டில் 567 கேலரிஸும் 16 கிராம் கார்போஹைட்ரேட்ஸும் 25 கிராம் ப்ரோட்டீனும் இருக்குது. செகண்ட் வந்து மீடியம் சைஸ் பனானா. ஒரு மீடியம் சைஸ் பனானான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 100 கிராம் வரும். அதில் 89 கலோரிஸும் 1.1 கிராம் ப்ரோட்டீனும் 22.8 கிராம் கார்போஹைட்ரேட்ஸும் இருக்குது. அப்போ ஒரு நாளைக்கு நான் காலையில் இல்லை மத்தியானம் இல்லை காலையில் இல்லை சாயங்காலம் ஒரு நாளைக்கு 2 வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன்னா 178 கேலரிஸும் 2.2 கிராம் ப்ரோட்டீனும் 45.6 கிராம் கார்போஹைட்ரேட்ஸும் எனக்கு ஒரு நாளைக்கு கிடச்சிருதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து 100 ml மில்க். அதில் 62 கேலரிஸும் 4.66 கார்போஹைட்ரேட்ஸும் 3.32 ப்ரோட்டீனும் இருக்குது. ஃபோர்த்து வந்து ஹோல் எக்கு. ஒரு ஹோல் எக்கில் 70-74 கேலரிஸும் 1 கிராமுக்கு கம்மியான கார்போஹைட்ரேட்ஸும் 6 கிராம் ப்ரோட்டீனும் இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு நான் 3 முட்டை சாப்பிட்டேன்னா 240 கலோரிஸும் 2.5 கிராமுக்குள்ள கார்போஹைட்ரேட்ஸும் 18 கிராம் ப்ரோட்டீன்ஸும் எனக்கு வந்து கிடைக்குது. இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற ஃபுட்ஸில் என்ன மாதிரி கார்போஹைட்ரேட்ஸு, ஃபேட்ஸு, ப்ரோட்டீன்ஸு இதெல்லாம் இருக்குது, எதெல்லாம் நமக்கு ஹெல்த்தி அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட டயட் பிளானை நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மில்கில் இருக்கிற மாதிரி நிறைய ஃப்ரெஷ் ஜூஸில் வந்து இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸு, கார்போஹைட்ரேட்ஸ்லாம் இருக்குது. ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், கர்ட் சாப்பிட்லாம், அவகேடோ ஃப்ரூட் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நம்மளை சுற்றி என்னென்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் இருக்குதுன்னு நம்ம சூஸ் பண்ணி இந்த மாதிரி வெயிட் கெயினுக்கு நம்ம சாப்பிடலாம். ஆனால் அங்கே தான் ஒரு சிக்கல் இருக்குது. இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகும், ஆனால் எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா சர்பட்டா பரம்பரையில் பாக்ஸிங்க்கு அப்புறம் ஒரு ஆரியா வருவார்ல அந்த மாதிரி தான் ஆகுமே தவிர நீங்கள் அந்த கிளைமேக்ஸில் வர ஆரியா மாதிரி ஆக முடியாது. அப்படி ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஃபுட்ஸோடு சேர்த்து ஒர்க் அவுட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் நீங்கள் சேர்த்து பண்ணணும். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இன்டேக் எடுத்துக்கிறீங்களோ அது வந்து தேவையில்லாத ஃபேட்டாக தேவையில்லாத வெயிட்டாக கன்வெர்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஜிம்முக்கு போகிறவங்களா இருந்தால் ஜிம்மில் போய் அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். இல்லை நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், நான் வந்து ரன்னிங் பண்ணுவேன் இல்லை வாக்கிங் பண்ணுவேன் இல்லை ஸ்கிப்பிங் பண்ணுவேன் அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு அழகான ஒரு ஃபிட்னஸ் வெயிட் கெயினிங் கிடைக்கும். ஒரு வழியாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தங்க எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கால்குலேஷன் இருக்கு, நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அது என்னென்னா நம்ம கெட் ஃபிட்லேயே ஆல்ரெடி ப்ரோட்டீனாக என்ன, ப்ரோட்டீன் நம்ம உடம்புக்கு ஏன் தேவைப்படுது, ஒரு நாளைக்கு ஒரு கிலோவுக்கு ஒருத்தங்க எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், முட்டை சாப்பிட்றது நல்லதா, அப்படி அந்த முட்டை சாப்பிட்றதுனால வந்து நமக்கு தேவையில்லாத ஃபேட்டு கொலஸ்ட்ராலாம் வருதா அப்படிங்கிறத பற்றியும் 2 வீடியோ வந்து நம்ம கெட் ஃபிட்டில் போட்டிருக்கோம். அந்த 2 வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட வயசு 21. ஏங்க நிஜமாலே என்னோட வயசு 21 தாங்க. பார்க்க பெரிய பயமாக இருக்கேன், ஆனால் நிஜமாலே 21. நீங்கள் நம்பி தான். அடுத்ததாங்க முக்கியமான ஒரு விஷயம், மென்டல் ஹெல்த். இந்த பாட்டும் போர்க்களமும் ரத்தமும் அவளுக்காக தான் ஸ்கிரிப்டுங்க. அது என்ன சொல்ல மாட்டியாடா?